ஹலோ கைஸ், திஸ் இஸ் நவீன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி எஃப்ஜி பைக்கை வந்துட்டு டியூக் சவுண்டாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வித் சீப்பஸ்ட் காஸ்ட் நம்ம டியூக் பைக்கு அந்த சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி, இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி எமகா எஃப்ஜியில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக இந்த சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் வீடியோவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க கைஸ், நல்லா சப்போர்ட்டு, ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இதுதான் வந்துட்டு யமகா எஃப்ஜி என்னுடைய வண்டி. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணது தெரியும். இதுதான் வந்து நான் ரெண்டு விதமான இன்ஸ்டாலேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து சீட்டில், தட் இஸ் ஏர் ஃபில்டரில் ஒரு சேஞ்சு, அதுக்கப்புறமா ஒரு சைலன்சர்லேயும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன சேஞ்சுன்றது, அது எப்படி பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த சீட்டை நாப் வந்து கீ இருக்குல்ல, வண்டி கீயை வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த பேக் சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு அந்த ஏர் ஃபில்டரோட நாப் கைட்டி வச்ச ஒரு நாப். ஸோ ஆக்சுவலாக இது வந்து கைட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ டீஃபால்ட்டாக என்ன ஆகும்னா, இதோடைய அந்த ஃப்ரண்ட்டு சீட்டு கீழே அந்த ஏர் ஃபில்டரோட நாப் மாதிரி இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒட்டியிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டால் தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அது எப்படி வந்து நான் ரிமூவ் பண்ணேன்றதை வந்து ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்பேனர் போட்டு கைட்டிடுங்க. ஸோ கைட்டினிங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுதான் வந்துட்டு அந்த ஏர் ஃபில்டருக்கான நாப். அதாவது இந்த நாப் வந்து இங்கே செட் ஆகிருக்கும் டீஃபால்ட்டாக, இப்படி செட் ஆகிருக்கும். ஸோ டீஃபால்ட் வண்டி மேனுஃபேக்சரிங்கில் இது ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒட்டி இருக்கும் டீஃபால்ட்டாக. இந்த ஏர் ஃபில்டரோட மவுத் மாதிரி இருக்கும் இந்த இடம். ஸோ அதில் வந்து செட் ஆகிருக்கும், இப்படி தான் இருக்கும் டீஃபால்ட்டாக, இப்படி தான் இருக்கும் டீஃபால்ட்டாக ஸ்ட்ரக்சரு. ஸோ நான் இது ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு மைலேஜ் அஃபெக்ட் ஆகும், இல்லைனா ஏர் ஃபில்டர் அஃபெக்ட் ஆகும், இல்லைனா வந்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது மாறுமானா, எதுவும் இல்லை, எதுவும் மாறாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், மோர் தென் ஒரு 1 இயருக்கு மேலே, 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் வச்சுருக்கேன். ஸோ இதனால் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் மாறாது. சவுண்டோட பீட்டு மாறும், ஐட்லிங்லேயும் சரி, ரன்னிங் பண்ணுறப்போ சரி, ஈவன் இந்த ஐட்லிங் ஸ்டேட்டில் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பீட்டு இந்த டியூக்கோட சவுண்டு வந்து கொஞ்சம் கேட்கும். ஸோ அதனால் இது ட்ரை பண்ணுங்க கைஸ். இது வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா, ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ அதை எடுத்துருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுதான் கைஸ், நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணல. சைலன்சரில் பார்த்தீங்கன்னா இதோட எண்டு கேப் இங்கே இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு சில்வர் கலரில் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக இந்த சென்ட் பாட்டில்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பெர்ஃப்யூம் பாட்டில், டியோட்ரண்ட் பாட்டிலோட கேப் ஒன்று வரும், பிளாஸ்டிக் கேப். ஸோ அந்த கேப்பை வந்து எடுத்து நான் ஜஸ்ட் எம்சீல் ஒட்டி இந்த இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் இது எம்சிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அந்த கேப்பை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வண்டியை ஆன் பண்ணி பாருங்கள், யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ், அந்த சவுண்டோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சவுண்டு என்ன மாதிரி பீட் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு எம்சியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு லெங்க்த், இந்த சவுண்டு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லெங்க்த். இந்த எவ்வளோ லெங்க்த்து நீங்கள் கொடுக்குறீங்க அதை பொறுத்து டிஃபர் ஆகும். இன்னும் கொஞ்சம் லெங்க்த் கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி பீட் வரும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. வண்டியோட டிஃபால்ட்டு ஸ்டாக் சைலன்சர் எப்படி சவுண்டு வருமோ அதுதான் வரும். ஸோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி, மினிமம் லெங்க், அதாவது இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் இருக்கும் அநேகமாக, அவ்வளோதான். ஸோ இந்த அளவு லெங்க் வச்சு செக் பண்ணி பாருங்கள், ஓகேன்ற பட்சத்தில் அதை எம்சியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சேஞ்ச். ஸோ இது ரெண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டிங்கனாலே போதும். நான் வந்து இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளீட் பிளாக் பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே கன்னில். ஸோ 150 ருபீஸ் தான், ஆட்டோமொபைல்ஸ் எல்லா ஆட்டோமொபைல்ஸும் கிடைக்கும் மேட் பிளாக். ஸோ நீங்கள் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒட்டிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஓவராலாக இந்த ரெண்டு சேஞ்சு, இந்த சேஞ்சு அதுக்கப்புறம் இங்கே ஏர் ஃபில்டரில் ஒரு சேஞ்சு. இது முடித்த உடனேயும் அதே மாதிரி சீட்டை வச்சுட்டு நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டு சேஞ்ச் பண்ணாலே போதும், நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம சவுண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இங்கே தெரியும் உங்களுக்கு. நான் ஸ்பெசிஃபிக்காக சவுண்டு தெரியணுன்றதுக்காக நான் வந்து சைலன்சர் கிட்ட நான் ஆடியோ வைக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிள் நாப். இது மாதிரி தான் நான் பெர்ஃப்யூம் நாபை நான் அங்கே வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி. இதே மாதிரி எடுத்துக்கோங்க பெர்ஃப்யூம் நாபோ. இது வந்து ஒரு செயின் லூபோட நாபு, அந்த மேலே இருக்க கேப்பு. ஸோ அந்த கேப்பை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நைஃப் எடுத்து நீங்கள் அது ஹீட் பண்ணி இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா ரவுண்டாக கட் ஆயிரும். இங்கே ஒரு ஆலோ ஸ்பேஸ் கிடைக்கும். இதை நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ளோஸர் லுக் காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் கைஸ். ஸோ அது ஓவரால் இந்த ரெண்டு செட்டிங்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது தெரியுதா தெரியலையான்றதை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன ஒரு காமெடியான ஐடியா தான். பட் ஆனால் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே இப்படி தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய்.